ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிற நம்மளுடைய புதிய மானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய மானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல்லைக்கான தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டார் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவம் ரெண்டு சம்பவங்க. அதாவது என்ன அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் ரெண்டு நபர்கள், அதாவது நம்மளுடைய சேனலுடைய ஒரு தோழி மற்றும் ஒரு தோழர் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு நடந்த ரெண்டு சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தேனி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த தேனியை விட்டு சுற்றி இருக்கக்கூடிய கிராமம்னு சொல்லலாம், அதாவது ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய கிராமத்தில் நடந்த சம்பவம் தாங்க. முதல் சம்பவம் யார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். முதல் சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது விஜிதா அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2002 காலகட்டத்தில் தாங்க இந்த சம்பவம் விஜிதாவுக்கு நடந்திருக்குது. இந்த சம்பவம் எப்படி அவங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அதாவது விஜிதா மற்றும் அவங்களுடைய கணவர் செந்தில் குகன் அப்படிங்கறது அவங்க கணவருடைய பெயர். செந்தில் குகனுக்கு தாங்க மெயினாக அந்த விஷயம் நடந்தது. என்ன அப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜிதா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சாதாரணமாக ஒரு வேலை கூலி வேலை பார்க்கக்கூடியவங்க தான். அதே மாதிரி செந்தில்குமாரும் கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு, அதாவது ஊருக்குள்ளே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம விஜிதா வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வர்றதுக்கு முன்னாலே அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருந்துருக்கிறாங்க. அதாவது தேனியில் இருக்கக்கூடிய அவங்க ஊர் பக்கத்திலே இருக்கக்கூடிய இடத்துல தாங்க அந்த சந்தை இருக்குது. அதாவது மாட்டு சந்தை, அந்த சந்தை, இந்த சந்தைலாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இவங்களும் வேலை பார்த்துட்டு இருந்துருக்கிறாங்க. இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரெண்டும் ஆம்பள பசங்க தான், கொஞ்சம் சின்ன பசங்க. அதாவது கிட்டத்தட்ட மூத்த பையனுக்கு 8 வயசு ஆகுது, ரெண்டாவது பையனுக்கு வந்து ஒரு 5 வயசு ஆகுதுங்க. இவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்ல அழகா தாங்க போயிட்டு இருந்தது. ஆனா கூலி வேலை பார்க்கிற நம்மளுடைய செந்தில் குகன் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்துல ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க ஊர் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 வீடு தாங்க இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஊர். அதுக்கு பிறகு ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி தாங்க அடுத்த ஊரே ஆரம்பிக்குது. அதே மாதிரி இவங்க ஊரை சுத்தி இந்த மாதிரி தான் இடங்கள் இருந்துகிட்டு இருக்குது. காட்டு கிராமத்துக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த டைம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விஜிதா வந்து வேலைக்கு போயிடுவாங்க, அதே மாதிரி இவரும் வேலைக்கு போயிடுவாரு. இவர் செய்யக்கூடிய வேலை கட்டிட தொழில் தான், அதனால சாயங்காலம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வருவாரு. அதனால சரக்கு சாப்பிடக்கூடிய பழக்கம் செந்தில் குகனுக்கு இருக்குது. அதனால செந்தில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்க கூட இருக்கக்கூடிய சக நண்பர்களுக்கு கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிறத வழக்கமா வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் குகன் மற்றும் அவருடைய நெருங்கிய நண்பர் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவங்க வீட்டை தொட்டு அடுத்த வீட்டில் தான் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புறம் தான் வேலைக்கு போவாங்க, பழக்கம் வந்து பயங்கரமா இருக்குதுங்க. இப்படிதாங்க ஒரு நாள் நைட்டு இவங்க வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னால வந்து கொஞ்சம் கருவேல காடுகள், அதுக்கு பிறகு காடு செடி மலை கொடி அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல இந்த பசங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இந்த கருவேல காட்டுக்கு சென்டர் பகுதின்னு சொல்லலாம். செந்தில் குகனுடைய வீடை விட்டு பேக் சைட்ல ஒரு 100 மீட்டர் உள்ள போகணுங்க. அதாவது அந்த இடம் வந்து ஒரு ஒத்தையடி பாதையா தான் போகும். அப்படி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு பிச்சு ஒண்ணு இருக்குங்க. அதாவது பெரிய கிரவுண்டு கிடையாது, ஏன்னா அவ்வளவுமே கருவேல காடுகள், சின்ன பசங்க கிரிக்கெட் விளையாடக்கூடிய இடங்க. அந்த இடத்துல தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாயந்தர நேரம் சரக்குகளை வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல இருந்து சரக்கு சாப்பிட்றது வழக்கம். அப்படிதாங்க அன்னைக்கும் நடக்குது. இவங்க சரக்கெல்லாம் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுக்கிட்டு நைட்டு வந்து வீட்டில் குளிக்கவும் செய்கிறாருங்க நம்மளுடைய குகன். அதாவது செந்தில் குகன் வந்து குளிக்கிறாரு. அப்படி குளிச்சுக்கிட்டு அவரும் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துடுறாருங்க. மறுநாள் காலையில் ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்குமார் அப்படிங்கிற அந்த நபர் வந்து வீட்டுக்குள்ளே இறந்து கிடக்கிறாரு. அவர் இரத்த வாந்தி எடுத்து
எடுத்து ரொம்ப கொடூரமான நிலைமையில இறந்து போயிருக்கிறாரு. செந்தில்குமாருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கறது மாதிரியான இந்த சம்பவம் நடக்குதுங்க. அப்படி ராஜ்குமார் இறந்த உடனே அவங்களுடைய பாடிகளை வந்து எடுத்துட்டு போய் குளிப்பாட்டுறது, அதுக்கு பிறகு அந்த ஈமச்சடங்கள்லாம் செய்வாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கூட நம்மளுடைய செந்தில் குகன் வந்து கூடவே தான் இருக்கிறாரு. அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய உயிர் தோழன் இறந்து போயிட்டானே, இப்படி இறந்துருக்க கூடாது அப்படிங்கறது மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடியை எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அதை சுடுகாட்டுக்கு கொண்டு போவாங்க. அப்படி சுடுகாட்டுக்கும் கொண்டு போகிறாங்க. இவங்க கொண்டு போகிறது சுடுகாடு கிடையாது, இடுகாடு, புதைக்கக்கூடிய இடங்க. அப்படி அந்த புதைக்கக்கூடிய அந்த சுடுகாட்டுக்குள்ளாடியும் கொண்டு போயிடுறாங்க. அப்படி அங்கே போன உடனே இவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ராஜ்குமாரும் நம்மளுடைய செந்தில் குகனும் சேர்ந்து இந்த ஒரு ஆஃப் பாட்டில் சரக்கை வாங்கி வச்சிருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, சனிக்கிழமை நைட்டு தாங்க இவங்க சரக்கு அடிச்சிருக்கிறாங்க. அப்படி சரக்கு அடிச்சுக்கிட்டு ஒரு ஆஃப் பாட்டில் சரக்கை ராஜ்குமார் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, நாளைக்கு காலையில நமக்கு கடைக்கு போக வேண்டிய அவசரம் இல்ல, இந்த சரக்கை எங்கேயாவது மறைச்சு வைடா, நம்ம வந்து நாளைக்கு எடுத்து இதை குடிச்சுக்கலாம், காலையில இது முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு தாங்க அந்த சரக்கை வந்து நம்மளுடைய குகன், அதாவது செந்தில் குகன் வந்து எடுத்து மறைச்சும் வச்சிருக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய நண்பன் இறந்த பிறகும் அந்த சரக்குடைய ஞாபகம் இவருக்கு வருதுங்க. உடனே அந்த சுடுகாட்டுல இருந்து அறக்க பறக்க ஓடி இருக்கிறாரு, ஓடி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதாவது வீட்டுக்குள்ள இல்லைங்க, இவர் சரக்கை மறைச்சு வச்ச இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சரக்கு அடிப்பாங்க இல்லையா, அந்த ஏரியாக்குள்ள தாங்க ஒரு செடி புதர் இருக்குங்க. அந்த புதருக்குள்ளாடி தாங்க மறைச்சு வச்சிருக்கிறாரு. அந்த சரக்கை அங்கிருந்து எடுக்கிறாருங்க. எடுத்துக்கிட்டு மறுபடியும் சுடுகாட்டை நோக்கி ஓடுறாரு. இது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க, கத்துறாங்க. இருந்தாலும் இவர் காதுல எதுவுமே வாங்கல. செந்தில் குகன் நேர் அங்கேயே போயிடுறாருங்க. அந்த சுடுகாட்டுக்குள்ள போகும்போது இந்த முகத்தை பார்க்கறதுக்காக அந்த ஓபன் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த சுடுகாட்டு கொண்டு போய் ஓபன் பண்ணி வைப்பாங்க. அப்படி முகத்தை பார்க்கறதுக்காக ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி ஓபன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ராஜ்குமாருடைய நாடிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இறந்து போனவங்களுக்கு நாடிக்கட்டு போட்டிருப்பாங்க, இந்த வாய் திறக்காம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி நாடிக்கட்டு போட்டிருக்குது. அந்த நாடிக்கட்டை அவிழ்த்துட்டு ராஜ்குமாருடைய வாயை வந்து ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி கொண்டு போன அந்த சரக்கு, ஆஃப் பாட்டில் சரக்கு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆஃப் பாட்டில் சரக்கையும் வந்து பாதி அப்படி அவருடைய வாயில ஊட்டி விட்டுறாருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய சரக்கை செந்தில் குகனும் குடிக்கிறாரு. குடிச்சுக்கிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவரை திட்டி தீர்த்துறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு இறந்து போன பாடி, அதை நம்ம சுத்தபத்தமா அனுப்பணும், நீ என்னடா பண்ணி தொலைக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அங்க இருக்கக்கூடியவங்க கத்துறாங்க. இருந்தாலும் குகன் கேட்கவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கிறாரு. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இவருடைய பாடியை வந்து உள்ள இறக்கிடுறாங்க, அதாவது குழிக்குள்ளாடி இறக்கி மண்ணை போட்டு மூடவும் செய்திடுறாங்க. ஆனா நம்மளுடைய குகன் அந்த இடத்துல இருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் என் நண்பன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாருங்க. சரி, கொஞ்சம் நேரம் ஆகும்போது இவன் தன்னாலே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மத்தியான வேலையில தாங்க, அதாவது மத்தியானத்துக்கு பிறகு தான் இது நடக்குது, சாயந்தரம் எப்படியும் வீட்டுக்கு வந்துடுவான், நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது இந்த ஊர் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவர் அங்கே தாங்க இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட வீட்டில் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. மணி 10 ஆகுது, 11 ஆகுது, பையன் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, செந்தில் குகனுடைய அப்பா வந்து பக்கத்துல தான் இருக்கிறாங்க, ஒரு 4-5 வீடுகள் தள்ளி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தகவல் போகுது, அவங்களும் வந்துடுறாங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய விஜிதா கிட்ட கேட்கறாங்க. விஜிதா அப்போ தாங்க விஷயத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போன தன்னுடைய கணவன் திருப்பி வீட்டுக்கே வரல, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவுடனே அவங்க அப்பா, அதாவது செந்தில் குகனுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, வேக வேகமாட்டு அந்த சுடுகாட்டை நோக்கி போறதுக்கு ரெடி ஆகிடுறாரு. அந்த நேரத்துக்கு அந்த ஊருக்குள்ள இவருக்கு 4-5 நண்பர்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நபர்களும் நாங்களும் கூட வர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்படி நேர போய் பார்க்கும்போது அங்க குகன் வந்து ராஜ்குமாருடைய கல்லறைக்கு மேல அப்படி படுத்து கிடக்குறாருங்க. அவருக்கு சுய நினைவே இல்லை, நல்ல போதையில படுத்திருக்கிறாரு. அங்க போய் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய செந்தில் குகனை. செந்தில் குகன் எந்திக்கவே மாட்டேங்கிற கணக்கில் அப்படி படுத்திருக்கிறாரு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு அங்கிருந்து எழுப்பி கூட்டிட்டு வந்துடுறாங்க அவங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த பிறகு தண்ணீரெல்லாம் ஊத்தி குளிப்பாட்டப்படுதுங்க செந்தில் குகனை. ஆனா செந்தில் குகன் வந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கிறாரு. நான் நேத்துக்கே அவன்கிட்ட சொன்னேன், அவன் கேட்கவே இல்லை, அவன் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டானே, அதனாலதான் அவனுக்கு அது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்ன நடந்துச்சு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அவர் சொல்லாம இருந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்ல போறாரு அப்படிங்கறதாங்க உண்மை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தலைக்க நாள், அதாவது சரக்கடிச்சாங்க இல்லையா சனிக்கிழமை நைட்டு, அன்னைக்கு நைட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கூட சேர்ந்து 7-8 நபர்கள் சரக்கடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10:30 வரைக்கும் மற்ற நண்பர்கள் அங்க இருந்திருக்கிறாங்க, அந்த ஊரை சேர்ந்த நண்பர்கள் இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இவங்க எக்ஸ்ட்ராவர்ட் ஒரு ஃபுல் சாதனம் வச்சிருக்கிறாங்க, அதாவது சரக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த சரக்கை வந்து நம்ம ரெண்டு ஆளுக்கு ஒரு குவார்டர் அடிப்போம்டா, அதுக்கு பிறகு இந்த ஆஃப் பாட்டில் சரக்கை வந்து இங்க எங்கேயாவது நம்ம பதுக்கி வச்சுக்கிட்டு போயிடலாம், நாளைக்கு எடுத்து அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க ராஜ்குமார் சொல்லியிருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு இவங்க அங்கிருந்து சரக்கம் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, நேரம் போறதே தெரியல. இந்த இடம் வந்து கொஞ்சம் காடு மாதிரி அமைப்புல இருக்கிறதுனால அவங்களுக்கு பழக்கப்பட்ட இடம் தான். நைட்டு நள்ளிரவு நேரத்தில் லைட்டு கூட இல்லாமல் வருவாங்களாம் அந்த ரூட்டுக்கு. இவங்க வீட்டில் கூட கரண்டுகள் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. மண்ணெண்ணெய் விளக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, தெரு லைட் மட்டும்தாங்க இருக்கும், அதாவது இவங்க ஊருக்குள்ளாடி. மற்ற மாதிரி இவங்களுக்கு போஸ்ட் லைன் கூட சில வீடுகளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த பிச்சு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இவங்க வந்து விறகு கட்டைகள்லாம் போட்டு எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ஆல்ரெடி சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு பிறகு எரிக்க ஆரம்பிச்சு அந்த நெருப்பு அப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த வெளிச்சத்தில் தான் இவங்க சரக்கு அடிக்கிறது வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபர்கள் எல்லாருமே போன பிறகு இவங்க ஒரு ஆஃப் பாட்டில் ஓப்பன் பண்ணி ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் அடிச்சுட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல திடீர்னு ஒரு நபர் நடந்து வர்றதை இவங்க பார்க்குறாங்க. அந்த நபர் யார் அப்படின்ட்டு இவங்க யாருக்கும் தெரியலை. என்ன அப்படின்னா, அந்த நபர் இந்த ஊரை சேர்ந்த நபர் கிடையாதுங்க. அதனால இவங்க அப்படி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க, இவன் யாரு, எந்த ஊருக்காரன், நம்ம ஊருக்குள்ள எதுக்கு இந்த நேரத்தில் வர்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டருக்கு அங்கே தாங்க வந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த பிச்சை நோக்கி தான் வர்றாரு. அது அந்த காட்டு பாதைகளை வரும்போது இந்த நெருப்புடைய வெளிச்சம் பட்டு தாங்க அந்த நபர் வர்றது இவங்களுக்கு தெரியுது. டே எவனோ ஒருத்தன் வர்றான்டா, ஆனால் அவனை இங்கே எங்கேயும் பார்த்தது மாதிரி தெரியலையாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராஜ்குமார் தாங்க பேசுறாரு. இந்த கூட்டத்தில் என்ன அப்படின்னா, ராஜ்குமார் கொஞ்சம் கம்பீரமானவர் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் விளையாட்டுகள்லாம் படிச்சிருக்கிறாரு, அதாவது இந்த நாட்டடின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் படித்தவருங்க. அதனால அந்த கூட்டத்திலே யாரையும் எட்டி அடிக்கக்கூடிய ஒரு தைரியமிக்க ஒரு நபருங்க நம்மளுடைய ராஜ்குமார். அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபர் வேக வேகமாக நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அதை இவரும் பார்த்துக்கிட்டு, டேய் நில்லுடா, யார்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இவரை விட அங்கே வரக்கூடிய நபர் கொஞ்சம் வயசுக்கு இளப்பமாக இருக்குங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பையன் சொல்லலாம். அப்படி அந்த பையன் வந்துடுறாங்க, கிட்ட வந்துடுறாங்க. கிட்ட வந்த பிறகு அந்த பையனுடைய முகத்தை இவங்களால சரியா பார்க்க முடியல. என்ன அப்படின்னா, கண்ணு ஒரு பக்கம் போகுமா, மூக்கு ஒரு பக்கம் போகுது, வாய் ஒரு பக்கம் போகுது, வித்தியாசமான ஒரு கோணத்துல இருக்கிறாங்க அந்த பையன். ஆனா தலைக்கு கீழே அந்த உடல் வந்து பயங்கர கட்டமைப்பாட்டு நன்றாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுறாங்க. அந்த பையன் வந்த உடனே இவங்க கேட்கிற கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லலைங்க. அப்படி எந்த பதிலும் சொல்லாம அந்த பையன் ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, சரக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறான். சரக்கு இருக்கான்னு கேட்டோன்னா, உனக்கு எத்தனை வயசுடா ஆகுது, நீ எங்க கிட்டே சரக்கு கேட்கறிய அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜ்குமார் கொஞ்சம் முன்கோவி அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால வேகத்துல அந்த நபருடைய கழுத்தை எட்டி பிடிக்கிறாருங்க. அப்படி எட்டி பிடிச்சிக்கிட்டு, நீ யாருடா, எந்த ஊருடா, எதுக்குடா இங்கே திருடையடா வந்த அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர்கிட்ட இவர் சண்டைக்கே போயிடுறாரு. அது மட்டும் இல்லை, அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாரு, ஓங்கி ஓங்கி அடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாருங்க. அந்த நபர் வேற எதுவுமே பேசல, ஆனால் அந்த நபருக்கு வலிச்சது மாதிரியே தெரியலைங்க. அவர் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த 25 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. இங்கே ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு, யார், ராஜ்குமார் அடிக்கிறாரு. ஆனால் நம்மளுடைய செந்தில் குகன் இந்த மாதிரி கேரக்டர் கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர். அதனால செந்தில்குமார் வந்து, டே வேண்டாண்டா அடிக்காதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தடுக்கவும் முயற்சி பண்றாரு. ஆனா அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது அந்த 25 வயசு மதிக்க இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்னையே அடிச்சிட்ட இல்லையா, நாளைக்கு உனக்கு இதுக்குள்ள விடை தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, வந்த வழியை விட்டுக்கிட்டு டக்குனு ரைட் சைடில், அதாவது சுடுகாட்டுக்கு போற வழின்னு சொல்லாங்க, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு போற வழி தாங்க அந்த ரைட் சைடு பக்கமாட்டு, அந்த நபர் டக்குன்னு அந்த வலது பக்கம் திரும்பி அப்படியே போயிடுறாருங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, இவன் யாரு, எங்கிருந்து வந்தான், என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணனா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு ராஜ்குமார் மீசையை முறுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அடிச்சிட்டார் இல்லையா, நாலாம் கொடுத்தேன்டா அப்படின்னு. அப்போ தாங்க செந்தில்குமார் ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ இந்த அடி அடிச்சிய, இவ்வளவு அடிச்சிய அந்த நபரை, ஆனா அவனுக்கு வலிச்சது மாதிரியே தெரியல, அவன் கல்லு துண்டு மாதிரி நின்னான், என்ன அடிதான் அடிச்ச அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செந்தில் குகனும் கேட்டுறாரு. இருந்தாலும் இவர், இல்லடா நான் அடிச்சேன், அவன் வலிச்ச மாதிரி இருந்தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராஜ்குமாரும் சொல்றாரு, இல்லடா அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ அவனுக்கு சரக்கு தானே கேட்டான், அந்த ஒரு குவார்ட்டர் அவனுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செந்தில் குகனும் சொல்லிக்கிட்டே அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரிடா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தாங்க இந்த ஆஃப் பாட்டில் சரக்கு எடுத்து பத்திரமாட்டு மறைச்சி வைக்கிறாருங்க. வச்சுக்கிட்டு தாங்க இவங்க ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த இடம் வந்து இவங்க நைட்லயே நடந்து பழக்கம் இருக்கிறதுனால லைட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. தேடி பாதை அப்படிங்கிறதுனால அதுல மெல்லமா நடந்து அப்படி வீட்டுக்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-150 மீட்டர் தாங்க இருக்குது. அதனால இவங்களுக்கு நிசாரமா போயிட்டு வரக்கூடிய வழி தாங்க அவங்க பழக்கப்பட்ட வழி. அதனால இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த நைட்டு நேரத்துல. அந்த நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 20 மீட்டர் நடந்து வந்த உடனே பொலீர்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க. யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ராஜ்குமாருடைய முதுகுல தாங்க அந்த சத்தம்
கேக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே ராஜகுமார் திரும்பி செந்தில் குகனை வந்து திட்டுறாரு, எதுக்குடா அடிச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் அடிக்கலடா, சத்தம் முதுகுல இருந்தா வந்தது, நான் அடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதுக பாக்குறாங்க. அதாவது முதுக அந்த இருட்டுல சரியா தெரியல, இருந்தாலும் முதுக காட்டுறாரு. இவங்க பீடி சிகரெட் பழக்கம் இருக்குங்க, அதனால ஈப்பட்டியை கொளுத்தி தாங்க பாக்குறாங்க. அந்த வெளிச்சத்துல பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவருடைய முதுகுல வந்து ஒரு 5 விரல் மட்டும் தெரியுதுங்க. அந்த கை உள்ளங்கை அப்படி பதிஞ்சிருக்குது. யாரோ அடிச்சிருக்காங்கடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேரம் அவருடைய நெஞ்சில, அதாவது ராஜகுமாருடைய நெஞ்சில பட்டார்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் கேட்டு அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாரு. யாருன்னா ராஜகுமார். கீழே விழுந்தவுடனே என்னுடைய செந்தில் குகனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இந்த இடத்துல எழுப்பதுக்கு முயற்சி பண்ணுறாரு. செந்தில் குகன் வந்து ஐயனார் சாமியாக வழிபடக்கூடியவர். ஏன்னா செந்தில்குமாருடைய பூர்வீகம், அதாவது அவங்க அப்பாவுடைய ஊர்லாம் வந்து கோவில்பட்டி தான். கோவில்பட்டியில் வந்து அவங்களுக்கு ஐயனார் கோவில் தான், அதாவது ஐயனாருக்கு சாமியை தான் வந்து வழிபட்டுருக்குறாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஐயனாரே ஐயனாரேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்மளுடைய ராஜகுமார் எந்திரிச்சு முழிச்சு உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்து ஏண்டா ஏண்டா கத்துற ஏண்டா கத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, வாடா சத்தம் போடாம அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து வேக வேகமா இவரை கூப்பிட்டுட்டு அவரு தாங்க வந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா ராஜகுமார் தான் செந்தில் குகனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே செந்தில் குகன் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா டே குளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போடா, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு நடந்துச்சு, வீட்டில் சொன்னால் பெரிய பிரச்சனை ஆயிரும், அவங்க பயப்படுவாங்க, சொல்லாத. நாளைக்கு காலையில் நமக்கு முனீஸ்வரன் கோயில், அங்கே வந்து முனீஸ்வரன் கோயில் தாங்க இருக்குது, இவங்க ஊரில் இருக்கக்கூடிய எல்லை சாமி அப்படின்னு சொல்லப்படுதுங்க, அந்த கோவிலில் போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செந்தில் குளிச்சிடுறாரு. அதுக்கு பிறகு இவனுடைய ராஜகுமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் குளிச்சிட்டேன் அப்படின்னா இந்த போதை இறங்கிறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆஃப் பாட்டில் எடுத்து நம்ம குடிக்க வேண்டியிருக்கும், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாருங்க. சரி என்னதான் பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய செந்தில் குகரும் அவருடைய வீட்டில் வந்து தூங்கிட்டாரு. இதுதான் அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவம். மறுநாள் இந்த நபர் இறந்து போயிருக்கிறாரு. இந்த விஷயத்தை தாங்க அந்த இடத்துல நம்மளுடைய செந்தில் குகன் வந்து இந்த சம்பவத்தை அப்படியே எடுத்து சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுடுறாருங்க. ஒருவேளை அந்த காத்து கருப்பு தான் இந்த மாதிரி அடித்ததுல இவன் செத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இதை ஏண்டா நேரத்தையே சொல்லலை, அதாவது இந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, வந்த உடனே சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது வீடெல்லாமே லாக் ஆகிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமமே ஒரு 150 வீடுகள் தாங்க இருக்கும். அதில் எல்லா வீடும் லாக் ஆகி போய் இருக்கக்கூடிய வீட்டில் நான் இங்கே தட்டி தட்டியாக எழுப்பி சொல்ல முடியும், அவன் தான் ஸ்டெடியாக நடந்து போனால் என்ன, ரெண்டாவது கூட்டிகிட்டு வந்ததே ராஜகுமார் தான், அவனே பயம் இல்லாமல் போகும்போது நான் எதுக்கு பயப்படணும்னு சொல்லி தான் நானே உள்ளே போனேன். இருந்தாலும் இந்த சம்பவம் இப்படி நடந்து முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறது மாதிரி தாங்க செந்தில்குமார் இந்த சம்பவம் அங்க என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எடுத்து சொல்லிடுறாருங்க. சரி இதை இப்படி வச்சிருந்தா சரியாகாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஆனா கிட்டத்தட்ட 7 நாட்கள் போயிருதுங்க. இந்த 7வது நாளுக்கு பிறகு தாங்க நம்மளுடைய செந்தில்குமாருக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய பிஜிதா இருக்கிறாங்களே, அதாவது இந்த சம்பவத்தை அனுப்பியிருந்தது அவங்க தான், நம்மளுடைய செந்தில் குகனுடைய மனைவி, அவங்களுடைய தங்கைக்கு கல்யாணங்க. இவங்க ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஊர் தாண்டி தாங்க அவங்க ஊர் இருக்குது, அதாவது விஜிதாவுடைய ஊர் இருக்குது. சரி நமக்கு போயிட்டு வந்துடலாம், அதாவது இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஒரு நாள் புதன்கிழமை கிளம்பி போகிறாங்க. வேலைக்கிழமை காலையில் கல்யாணங்க, வேலைக்கிழமை காலையில் கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. முடிச்சுக்கிட்டு சாயந்தரம் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கி இந்த கறி சாப்பாடு கறி சோறு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கறி சோறு பொங்கி தான் போட்டிருக்கிறாங்க. அதனால சாயந்தரம், அதாவது வேலைக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் இவங்க அங்கிருந்து டிஃபன் கேரியர் நிறைய இந்த சாதத்தை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த கறி சோறு அப்படின்னு சொன்ன அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு எக்ஸல் பைக் தான், டிவிஎஸ் எக்ஸல் அப்படிங்கிற பைக் தான் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா ஊருக்குள்ள வந்துடுறாரு. ஊருக்குள்ளே அவருடைய வீட்டுக்கு முன்னாடி வந்துடுறாருங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்தவர் அந்த வண்டியை ஸ்டாண்டு போட்டு வச்சுக்கிட்டு அந்த கேரியரை கையில எடுத்துருக்கிறாருங்க. கையில எடுத்த அடுத்த செகண்ட் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா அந்த வீட்டுடைய, அதாவது ரோடுங்க, அது ஒரு தெரு ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரோட்டுக்கு முன்னால் அப்படியே உட்காந்துடுறாரு. அதாவது ரோட்லேயே உட்காந்துடுறாரு. உட்காந்து அந்த பார்சல்கள், அதாவது அந்த டிஃபன் கேரியரை வந்து அப்படியே பிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு வாளி நிறைய வந்து இறைச்சிகள் இருக்குது, அதாவது ஆட்டிறச்சி தாங்க, இந்த இறைச்சி கரையோட இருக்குது. அந்த கரையெல்லாம் எடுத்து போட்டு அப்படி அந்த இடத்துலேயே அப்படி அள்ளி 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 சாப்பிட ஆரம்பிக்கிறாருங்க. இதை பார்த்துக்கிட்டு விஜிதா பயந்துடுறாங்க. என்னங்க பண்ணுறீங்க, நடு ரோட்டில் வேணும்னா வீட்டுக்குள்ளே வந்துருந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி அங்கேருந்து சாப்பிட்டுக்கிட்டு தாங்க இந்த சாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது மாமனார் மாமியாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான், பக்கத்து வீட்டுகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே யாருக்கும் கொடுக்கப்படலை. நட்டு ரோட்டில் இருந்து அப்படி அள்ளி 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 சாப்பிட்றாருங்க. இதை பார்த்துக்கிட்டு அத்தான் அத்தான் சொல்லிக்கிட்டு கிட்ட போய் விஜிதா வந்து தடவுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா விஜிதாவை அப்படி தூக்கி தள்ளி விட்டுட்டு தள்ளி போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னா மறுபடியும் நம்மளுடைய விஜிதா கிட்ட போயிடுறாங்க. கிட்ட போய் அத்தான் சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. நான் உன் அத்தான் கிடையாது, நான் உனக்கு அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல விஜிதாவுக்கு வந்து அப்படி தூக்கி வாரி போட்டுருது. இது யாருடா, நம்ம அண்ணனா,
எந்த அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தாங்க சொல்லுது, நான் ராஜகுமார் அப்படின்னு சொல்லுதுங்க. அரண்டுறாங்க. அப்படி அரண்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க கத்திடுறாங்க. விஜிதா வந்து கத்துறாங்க. கத்துன உடனே பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது ராஜகுமாருடைய குடும்பமும் பக்கத்தில் தான் இருக்குது, அவங்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரத்துக்கு வாய்க்குள்ள அந்த சாப்பாடை வச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன அப்படின்னா, நான் அவனை சும்மா விட மாட்டேன், அவனை நான் கொல்ல போகிறேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியல, அவன் தெரிஞ்ச உடனே நான் அவனை கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கர்ஜிக்கிறாருங்க நம்மளுடைய ராஜகுமார். செந்தில் குகனுடைய உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன நடக்குது தெரியாம எல்லாருமே அந்த இடத்துல அரண்டு போறாங்க. அந்த நேரத்துக்கு அவங்க ஊர் கோவில், அதாவது எல்லை முனீஸ்வரன் சாமி கோவிலுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த பூசாரி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய கையில வந்து எப்பவுமே சரி கொஞ்சம் தீர்த்த தண்ணீர்லாம் வச்சிருப்பார் அந்த பூசாரி. வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஒரு கம்பு வச்சிருப்பாருங்க. அந்த கம்பில் வந்து சில சாமிகளுடைய படங்கள்லாம் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான ஒரு கம்பு கையில் வச்சிருப்பாரு. அதையும் கொண்டு தாங்க அவர் வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி நேராக வர்றாருங்க. வந்தவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செந்தில் குகனுடைய முட்டியை வந்து, அதாவது தலைமுடியை எட்டி பிடிச்சிடுறாருங்க. பிடிச்சிக்கிட்டு என்னடா யாருடா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் ராஜகுமார், என்ன இப்படி ஒருத்தன் கொன்னுட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி பயங்கரமா கர்ஜிக்கிறாருங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜகுமார்கிட்டே கேட்கிறாருங்க அந்த முனீஸ்வரன் கோவில் பூசாரி. அவர் சொல்லவே இல்லைங்க. பயங்கரமா இதை தான் சொல்லிட்டு இருக்கிறார், நான் அவனை கொல்லாம விட மாட்டேன், அவனை எப்படியாவது தீர்த்து கட்டிடுவேன் அப்படிங்கறது மாதிரி எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு எதுவுமே புரியல. சரி நம்ம ஒரு விஷயம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு அந்த முனீஸ்வரனை அவருடைய உடம்புல வர வைக்கிறாருங்க. அவருடைய உடம்புல தான் அந்த சாமி ஆடும். அப்படி இந்த முனீஸ்வரன் வந்து டக்குன்னு இறங்கிடுறாருங்க இந்த சாமியா இருக்க மேல. அப்படி இறங்கின உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பூசாரி இந்த நபர்கிட்ட, அந்த குகனுடைய உடம்புல தானே அந்த ராஜகுமாரோட ஆன்மா இருக்குது, டக்குன்னு அந்த சாமி வந்த உடனே அந்த இடத்துல நடுங்க ஆரம்பிச்சிடுறாருங்க நம்மளுடைய ராஜகுமார். அதாவது அந்த சாமியை பார்த்து நடுங்கிறார். நடுங்கும் போது தாங்க அந்த சாமி தாங்க ஒரு பெரிய சம்பவத்தை எடுத்து சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது யாரு என்ன அப்படிங்கறது வந்து இது வரைக்கும் இவங்களுக்கு தெரியாது, அது இந்த குடும்பத்துக்கு தெரியாது, இந்த ஊர் மக்களுக்கே தெரியாது. அப்பந்தாங்க அந்த சாமி அதை சொல்றாரு. என்ன அப்படின்னா, உன்னை கொன்னது வந்து யார் அப்படின்னா, முண்டன் அப்படிங்கிற ஒரு சாமி தான் உன்னை கொன்னது அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு எதுவுமே புரியலை. அதாவது என்ன அப்படின்னா, அங்கே ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட புரியலை முண்டன்னா யார் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஒரு கேள்வி. ஆனால் முண்டன்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இந்த முண்டன்கிற ஒரு சாமி இருக்கிறாரு. அந்த சாமி வந்து நம்ம காவல் தெய்வத்திலையும் ஒரு தெய்வமாக தான் வழங்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சாமியுடைய பேரை தாங்க முனீஸ்வரன் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த ஊருக்குள்ளாடி ஒரு மாந்திரிகர் ஒருத்தர் இருந்திருக்கிறாருங்க. அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மாந்திரிக பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு நிறைய மக்களுக்கு நல்லது செய்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவர் கொஞ்சம் காட்டு பாதைக்குள்ளே தான் இருந்திருக்கிறாரு. அந்த நபர் வச்சு வணங்கிக்கிட்டு இருந்த சாமி தாங்க இந்த முண்டன் சாமி அப்படிங்கிறது தாங்க இந்த சாமி. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடத்துக்கு முன்னால அந்த நபர் இறந்து போயிட்டாரு. அப்படி அவர் இறந்த பாடியை கூட அந்த ஊர் மக்கள் தான் அடக்கம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த ஊர் மக்கள் கிடையாது, இன்னொரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் அவங்களை அடக்கம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அந்த நபர் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்த இந்த சாமிக்கு வந்து சரியான பூஜை புனஸ்காரம் இல்லாம இந்த சாமி நள்ளிரவு நேரத்துல இந்த சுடுகாட்டுக்கும் மறுபடியும் அந்த மாந்திரிகன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் அலைஞ்சுகிட்டே இருக்குமாங்க. அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்குமா. அதனுடைய பசி தீராத ஒரு காலகட்டம்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்துல தான் நீ வந்து அந்த முண்டனை சந்திச்சது. அதாவது ஒரு 25 பையனாட்டு அங்க வந்து அது யார் அப்படின்னா அந்த முண்டன் சாமி தான் அந்த சாமியை தான் நீ சந்திச்சது சொல்லும்போது ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் ஆல்ரெடி இந்த சம்பவத்தை சொன்னார் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அடிச்சாரு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயத்த சொன்னார் இல்லையா அப்போ ராஜகுமார் ஓங்கி ஓங்கி அடிக்கும் போது கூட அந்த எதிர்த்தாப்புல நின்று அந்த நபருக்கு எதுவுமே ஆகலை என்ன அப்படின்னா அவருக்கு வலிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ச
முனீஸ்வரன் தான் சொல்றாரு, உன்னால அவனை எதுவும் பண்ண முடியாது, உன்ன மாதிரி 1000 பேய்களை வந்து காலுக்குள்ள சவுட்டி அடக்கக்கூடியவன் தான் அந்த முண்டன்ங்கிற அந்த சாமி, அதனால நீ வந்து அவனை எதுக்க முடியாது, நீ அழிஞ்சு போயிருவ, உன்னுடைய ஆன்மாவை நீ காப்பாத்திக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த முனீஸ்வரன் சொல்றாரு. சொல்லிக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா,
அந்த மாதிரி முனீஸ்வரன் சொன்ன உடனே ராஜகுமாருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையிறதுக்கு வழி கேட்குதுங்க. நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ உன்னுடைய ஆன்மாவை சாந்தி நிலைக்கு எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறது மாதிரி அந்த முனீஸ்வரனும் அங்கே இருந்து சொல்லி நம்மளுடைய ராஜகுமாருடைய ஆன்மாவை அனுப்பி வச்சிடுறாரு செந்தில் குகன். அதுக்கு பிறகு தாங்க அந்த சுய நினைவுக்கே வர்றாரு. வந்தவர் பார்க்கும்போது அவர் வாய் மூஞ்சி எல்லாமே அந்த சாப்பாடு சாப்பிட்டு அந்த இதெல்லாம் மேலெலாம் வடிஞ்சு போயிருக்குது. இது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஊர் மக்களும் சொல்லிடுறாங்க. அதன் பிறகு அந்த முனீஸ்வரன் சாமி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த முண்டன்ங்கிற அந்த சாமி வந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் அடிபட்டு சாக போறீங்க. அதனால நீங்க ஊர் மக்கள் சேர்ந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, அந்த முண்டன் சாமி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கும்பம் எடுத்து அதை என்னுடைய பக்கத்துல, அதாவது அவங்க கொல்லை கோவில் இருக்குது இல்லையா அந்த இடத்துல, அதாவது என் பக்கத்திலே அவருக்கு ஒரு பீடம் அமைச்சு அவரை வந்து சாமியாட்டு வழிபடணும், அவரும் என் கூட சேர்ந்து இந்த ஊருக்கு பணியாற்றட்டும் அப்படிங்கிறது மாதிரி அந்த முனீஸ்வரனும் சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்ட மக்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த இறந்து போன மாந்திரிகருடைய வீடெல்லாம் தேடி இருக்கிறாங்க, அப்படி ஒரு வீடே இல்லைங்க, என்ன அப்படின்னா காடு பிடிச்சி அழிஞ்சு போச்சுது, ஆனால் அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முனீஸ்வரன் சாமியே அந்த பூசாரிக்க உடம்புல வந்திருக்கிறாரு. வந்து இந்த இடம் தான், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி சில போட்டிகளை கூட்டிகிட்டு வந்து, அதாவது இந்த குருக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த கும்ப கலசம் எடுத்து அங்கே இருந்து அந்த முண்டன்ங்கிற அந்த சாமியை வந்து கொண்டு வந்து இந்த முனீஸ்வரன் கோவிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சாமிக்கும் வழிபாடுகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இது எங்கள் ஊரில் எங்கள் லைஃப்பில் நடந்தது 2002 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் எங்களுக்கு இப்படி நடந்து முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்மளுடைய விஜிதா சொல்லியிருந்தாங்க. விஜிதாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு நம்ம அடுத்த சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். இதுவும் தேனி மாவட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க. கிட்டத்தட்ட 1994 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது ரவி அப்படிங்கிறவர் தான் அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தையும் நம்ம இந்த சம்பவத்தோடு சேர்த்தே பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரவி அவருக்கு ஒரு நண்பர் இருந்திருக்கிறாரு. அவருடைய பெயர் நந்து அப்படிங்கிறது தாங்க அவருடைய பெயர். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரவியுடைய அப்பாவும் சரி நந்துடைய அப்பாவும் சரி பயங்கரமான சிநேகிதர்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விறகு வெட்டக்கூடிய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. காடு மலைகள்னு போய் வெட்டுவாங்க. அது இல்லாமல் ஊர் பக்கத்திலே இந்த கருவேல காடுகள்லாம் நிறைய இருக்குமாங்க அந்த காலகட்டத்திலே. அதையெல்லாம் வெட்டி எடுத்து விறகுக்காக கொண்டு வந்து அவங்க விறகு விற்கிறதே ஒரு வேலையாக தான் வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த காலகட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய ரவி நந்து ரெண்டு பேருமே 9 படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். அப்படி 9 படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய அப்பா, அதாவது ரவியுடைய அப்பா வந்து பாம்பு கடிச்சிருச்சு அவரை. அதனால ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய வைத்தியத்தை கொண்டு வந்து இந்த பாம்புடைய விஷத்தை முறிக்கக்கூடிய சில பச்சளை மருந்துகள்லாம் கொடுக்கப்பட்டு அவரை வந்து வீட்டில் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நந்துவுடைய அப்பா தாங்க இவரை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. இவங்க வெட்டின விறகு அவங்க இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க அந்த விறகுகள்லாம் இருக்குது. சரி நம்ம போய் அந்த விறகை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நந்துவுடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுடைய ரவி மற்றும் நந்து இவங்க ரெண்டு பேரையுமே கூட கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா ரவியுடைய அப்பா கெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த விறகு கட்டைகளும் அங்கே தான் இருக்குது. அதனால அதையும் எடுத்துட்டு வரணும், அதை ஒரு 2 ரெண்டு பசங்க கிட்டையும் கொடுத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இவங்களையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த மாதிரி அங்கே போய் பார்க்கும்போது அது பெரிய கெட்டா இருந்திருக்குது, பெரிய ஆட்களால் தான் சுமக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, அதுல இருந்து பாதி கெட்ட தனக்க தலைக்கு மாத்துறாரு. அதுல இருக்கக்கூடிய பாதி கெட்ட ரெண்டாக பிரிச்சு அதை வந்து ஒன்னு நந்து கையிலையும் ஒன்னு ரவி கையிலையும் கொடுக்குறாங்க. சரி நீங்க முன்ன நடங்கடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்க முன்ன நடங்கப்பா எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, ஏன்னா அது காட்டு பாதை நாங்கள் பின்னாலே வர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நந்துடைய அப்பா வந்து முன்ன போறாரு, பின்னால ரவி போறாரு, அதுக்கு பின்னால நந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போகும்போது திடீர்னு கால் தட்டுப்படுதுங்க நந்துவுக்கு. அப்படி நந்து கீழே விழுந்துடுறாரு. விழுந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையோ எடுத்து அவருடைய நிக்கர் பாக்கெட்டுக்குள்ள போடுறாரு. அதை டக்குன்னு ரவி திரும்பி பார்க்கும்போது அதை தெரியாத மாதிரி மறைச்சி அவர் நிக்கர் பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறதையும் பார்க்கிறாரு. பார்த்துக்கிட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்னில்லடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த விறகு கட்டையை மேலே தூக்கி, அதாவது தரையில் தூக்கி வச்சுட்டு செமந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு தாங்க இந்த ஒரு பெரிய அமானுஷ்ய திகிலே அவங்களுக்கு நடக்குது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நள்ளிரவு 12:30 இருக்குங்க. இப்போ வீட்டில் எல்லாமே லைட்டுகள் கிடையாது, கரண்டுகள் கிடையாது. இவங்க நெருப்பு பந்தம் யூஸ் பண்ணி தாங்க எல்லா இடமே போயிட்டு வர்றது எல்லாம் வழக்கம் நைட்டு நேரத்தில். ஆனால் நைட்லலாம் ரொம்ப வெளியே போக மாட்டாங்களாம், மிருகங்களுடைய தொல்லைகள்லாம் நிறைய இருக்கும். அதனால அந்த டைம்லலாம் நாங்கள் வீட்டை விட்டே வெளியே வரமாட்டோம். ஆனால் எங்களுடைய வீடு வந்து ஓலை செட்டு தான், ஓலை கொட்டாயன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஓலை கொட்டாயக்குள்ளே தான் இவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் இவங்களுடைய கிராமம் அப்படின்னு சொல்ல போனால் ஒரு
பத்து 150 வீடு இருக்குங்க, அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் தள்ளி தாங்க அடுத்த கிராமம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் இவங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நள்ளிரவு நைட்ல ஒரு சத்தம் கேட்குது. அது யாருக்கு கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கெல்லாம் ஒரு 8 மணிக்கு முன்னாலெல்லாம் எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஆனா அந்த அவங்க வீட்டுகள்ல வந்து இந்த கடிகாரமே கிடையாதுங்க, அப்படிதான் அவங்க வாழ்க்கை இருந்திருக்குது அந்த காலகட்டத்தில். ஆனா இவங்க ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதாங்க அன்னைக்கு அந்த ஊரே தூங்கிக்கிட்டு இருக்குங்க. ஒரு 8:30 மணிக்கு பிறகு இவங்க தூங்க முடியாது. யார் அப்படின்னா, நம்மளுடைய ரவியுடைய அப்பா ராம்பு கடிச்சிருக்கிறதுனால அவரை நைட்டு தூங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில கசாய மருந்துகளை அந்த வைத்தியர் கொடுத்துருக்கிறாரு. அதை வந்து நைட்டு ஃபுல்லாகவே முழிச்சிருந்து தான் குடிக்கணும், கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில ரவியுடைய அப்பாவும் அம்மாவும் முழிச்சே தான் இருக்கிறாங்க. ரவியுடைய தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. ரவியும் பக்கத்திலேயே படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் அன்னைக்கு நைட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு கொலுசு சத்தம் கேட்குதுங்க. அந்த கொலுசு சத்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, யாரோ அழுதுகிட்டே அந்த அவங்க ஊருக்குள்ளாடி நடந்து போறது மாதிரி அந்த கொலுசு சத்தம் கேட்குது. அவங்களுக்கு தார் ரோடு கிடையாது, மண் ரோடு தான், உள்ள போறது மாதிரி கேட்குதுங்க இந்த சத்தம். அந்த சத்தம் கேட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவும் அதாவது நம்மளுடைய ரவியுடைய அம்மாவும் சரி அப்பாவும் சரி முழிச்சு தானே இருக்கிறாங்க, யாரோ அழுதுட்டு போறாங்க, இந்நேரத்துக்கு எங்க அழுதுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பெருசா எடுத்துக்கிடலைங்க. மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிஞ்சிருதுங்க. இந்த வீட்டுக்கிட்ட இருந்து அப்படியே அழுதுகிட்டு போகுடைய சத்தம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு மறுபடியும் அங்கிருந்து இங்க போறது மாதிரி கேட்குதுங்க. அப்படி அந்த சத்தம் வந்து எப்படின்னா, ஒரு சலங்கை சத்தத்தோட சேர்ந்துதான் அந்த சத்தம் கேட்டு அப்படியே முடியுது. அந்த நேரத்துக்கு ரவியுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அதே கொட்டாய் அப்படின்னு சொல்லும்போது கதவே பாதி மறைஞ்சிருமா, கீழே வரைக்கும் அதாவது ஒரு அரை பங்கு கதவு மறைஞ்சு போகுமா, அந்த கூரை வந்து இறங்கி நிற்கக்கூடிய அந்த வீட்டுடைய அமைப்புங்க. அதனால அந்த கதவுக்கு கீழே அப்படி உட்கார்ந்து அந்த கதவுல சின்ன கேப் இருக்குங்க, மரக்கதவு தான், அந்த கேப் வழியா தான் பாக்குறாங்க. ஆனா வெளியில ஃபுல்லாவே இருட்டுங்க. அதாவது இவங்க மரத்துல வந்து ஒரு தீப்பந்தத்தை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த தீப்பந்தம் ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அது தன்னாரே அணைஞ்சு போகும். ஏன்னா இவங்க தூங்கிடுவாங்க, அதன் பிறகு மறுநாள் காலையில தான் எந்திப்பாங்க. இல்லைன்னா பெட்ரூமாஸ் லைட் வச்சிருக்காங்க, இதெல்லாம் எடுத்துட்டு தான் வெளியே போக முடியும். அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கேப்பு வழியா பார்க்கும்போது அங்க எதுவுமே தெரியல, ஆனா ஒரு பெண் மாதிரியான ஒரு உருவம் அப்படி சரட்டுன்னு போகுதுங்க. அதை மட்டும் இவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த உருவம் ரொம்ப பெருசாக வேற இருந்திருக்குது. இவங்களும் பார்த்துக்கிட்டு என்னங்க என்னங்கன்னு சொல்லிக்கிட்டு ரவியுடைய அப்பா கிட்ட வந்து விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒன்றா பார்த்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவும் வேற ஏதாவது இருக்குண்டி, கதவை திறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. மறுநாள் காலையில் விடியுதுங்க. மறுநாள் காலையில் நந்துவுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, நந்துவுடைய அப்பா அம்மா, அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே நம்மளுடைய ரவியோட வீட்டில் வந்து நிற்கிறாங்க. நந்துவை காணலை, நந்து எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே யாருக்குமே தெரியலைங்க. இந்த சம்பவத்தை பார்த்தது யாருன்னா, ரவியுடைய அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க. வேற யாருமே அங்கே பார்க்கல, யாருக்கும் அது காதலையும் கேட்கலைங்க. இந்த மாதிரி ஒரு கொலுசு சத்தம் வந்துட்டு போனது யாருக்கும் தெரியாதுங்க. அந்த நேரத்துக்கு தான் நம்மளுடைய ரவியுடைய அப்பா சொல்கிறாரு, நேற்றைக்கு நைட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த இடத்துக்குள்ளாடி நடந்து முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியல, நாங்கள் நல்லா தூங்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நந்துவுடைய அப்பாவும் சொல்கிறாரு. இப்போ நந்து எங்கே போனான்னு தெரியல. நந்துவை ஊர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நந்து கிடைக்கவே இல்லைங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் அழுதுகிட்டு அவங்க அம்மா, அதாவது நந்துடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அழுதுகிட்டு இவங்க ஊரில் இருக்கக்கூடிய கருப்பசாமி கோயிலுக்கு தாங்க போகிறாங்க. வேக வேகமாக போய் அந்த கோவிலில் விழுந்து மண்டை அடிக்க விழுந்துடுறாங்க. அதாவது இவங்க தலையெல்லாம் அடிபட்டு ரத்தமே வந்திருக்குங்க. அப்படி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, கருப்பா நீதாப்பா காப்பாத்தினே என் பிள்ளையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலில் வந்து என்ன அப்படின்னாக்கி, ஒரு இளம் வயது வாலிபர் தாங்க வந்து சாமி ஆடுவார், கருப்பனுக்காக சாமி ஆடக்கூடியவர். அவர் அந்த பக்கமாக குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. டக்குன்னு அவருடைய உடம்புல அந்த கருப்பசாமி வந்துருதுங்க. வந்து வேக வேகமாக கோயிலுக்குள்ள வந்திருக்கிறாரு. வந்த உடனே உன் மகன் என்ன செய்திருக்கிறான் தெரியுமா, என்ன செய்திருக்கிறான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நின்று கத்தி இருக்கிறாரு. எதுவுமே புரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த நேரத்தில் அந்த கருப்பசாமி ஒரு விஷயத்த சொல்றாரு, வனபத்திரகாளியுடைய கொலுசை திருடிட்டு வந்திருக்கிறான் உன்னுடைய மகன், அதனால வனபத்திரகாளி உன்னுடைய மகனை தூக்கிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அரண்டுறாங்க. என்ன அப்படின்னா, இப்படியும் நடக்குமா, அது ஒரு தெய்வம் தானே அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த கருப்பசாமி ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, வன தேவதை வந்து ஒரு வித்தியாசமான தேவதை, அதாவது பத்திரகாளியா இருந்தாலும் வனத்துக்குள்ள இருக்கக்கூடியவா. அந்த பத்திரகாளிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருகத்தன்மையும் இருக்கும். அதனாலதான் தன்னுடைய கொலுசை எடுக்கிறதுக்காக நந்து உடைய வீட்டுக்கு வந்திருக்குது. அப்படி நந்துவையும் தூக்கிட்டே போயிருக்குது. ஆனா நந்துவுடைய உயிர் பிரியல,
அவன் இப்பவும் அதே இடத்துல தான் இருக்கிறான், நீங்க போகிறான் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த கருப்பசாமி சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டு அந்த ஊர் மக்களே அங்கிருந்து அரண்டு பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி போயிருக்கிறாங்க. எங்க அப்படின்னா எங்க வெட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அதுல நந்து வேற கீழே விழுந்தாரு இல்லையா, இவர் பாக்கெட்ல ஏதோ எடுத்து வச்சாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்னது அப்படின்னா அங்க ஒரு தங்க சங்கிலி ஒண்ணு கிடந்திருக்குங்க. தங்க சங்கிலினா அந்த கொலுசு மாதிரியான ஒரு தங்க சங்கிலி கிடந்திருக்குது. நந்து வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னாக்கி இடுப்புல போடக்கூடிய ஒட்டியான மாதிரி இருந்திருக்குங்க, அது பெருசா இருந்திருக்குது, ஆனா அது வந்து ஒரு கொலுசு அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. இவர் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டாரு. அதை பார்த்தது யாரு அப்படின்னா ரவி தான் பார்த்துருக்கிறாரு. ஆனா ரவி பார்க்கும்போது அவர் என்ன உள்ள வச்சாரு அப்படிங்கிறது தெரியல. அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா 5 பைசா இல்லைன்னா 10 பைசா, அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பெரிய விஷயங்க. இந்த 5 பைசா 10 பைசா ஏதாவது இவன் கையில இருந்திருக்கும், அது கீழே விழுந்திருக்கும், அதை தான் இவன் எடுத்து வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது மாதிரி தாங்க நம்மளுடைய ரவியும் நினைச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் ரவியும் சொல்றாரு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவன் ஏதோ எடுத்து பாக்கெட்ல வச்சதை பார்த்தேன், அவன் 10 பைசாவோ 5 பைசாவோ எடுத்து வச்சிருப்பான் தான் நான் நினைச்சேன், இதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரவியும் சொல்லிடுறாரு. இருந்தாலும் நந்துவை தேடி அந்த ஊர் மக்களே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க, அதாவது விறகு வெட்டின இடத்துக்கே போயிடுறாங்க. அப்படி போகும்போது கரெக்டா நந்து எந்த இடத்துல கீழே விழுந்தாரோ அதே இடத்துல தாங்க நந்து சுய நினைவு இல்லாம அப்படியே படுத்து கிடக்குறாரு. அவரை போய் தண்ணியெல்லாம் தொளிச்சு தாங்க எழுப்புறாங்க. அது யார் எழுப்புறா அப்படின்னு அந்த கருப்பசாமி தாங்க எழுப்புறாரு. எழுப்புற பிறகு அந்த இடத்துல திகச்சுக்கிட்டு அப்படி எந்திரிச்சு நிக்கிறாரு. ஏன்னா எந்திரிச்சு நின்ன உடனே இந்த நபர்கள் எல்லாமே கேட்கறாங்க, என்னடா ஆச்சு எப்படி இங்க வந்த அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு ஒன்னும் தெரியல எனக்கு ஒன்னும் தெரியலங்கிற மாதிரியே பேசியிருக்கிறாரு. அப்ப அந்த கருப்பசாமி உர் அப்படின்ட்டு அப்படி இருவன உடனே விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, நேத்தைக்கு நாங்க இங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு தங்கத்துல ஒரு சங்கிலி எனக்கு கிடைச்சது, அதை நான் பாக்கெட்ல போட்டு வச்சிருந்தேன், அது தங்கமா என்னன்னு எனக்கு தெரியாது, பாக்குறதுக்கு அழகா இருந்தது, அதனால நான் எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சிருந்தேன், எங்க அம்மாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் வச்சிருந்தேன். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, நள்ளிரவு நேரத்துல யாருக்கும் அங்க வந்தது யாரு என்ன அப்படிங்கறது தெரியாது, ஆனா நந்து வந்து நேருக்கு நேரா அந்த பத்திரகாளிய பாத்திருக்காங்க, அதாவது வன பத்திரகாளி அம்மனை. என்ன அப்படின்னா, அந்த 10 கரங்களும் இருந்திருக்குங்க, அதாவது அவங்க வந்து நிக்கும் போது இந்த பையனை வந்து பயமுறுத்தி கொல்லதுக்கு தாங்க வந்திருக்குது. ஆனா நந்து என்னவோ அந்த இடத்துல அந்த பத்திரகாளி அம்மனை பார்த்து பயப்படலைங்க. யாருமா நீ, எதுக்கு உள்ள வந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பையன் எப்படி பேசணும் அந்த மாதிரி கேட்டோடனே அந்த உருவம் வந்து அப்படியே குறைஞ்சு போயிருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த 10 கரங்களும் அப்படியே காணாம போயிருக்குது. ஒரு அழகான பெண்மணியாட்டு மின்ன நின்றுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல நந்துவுக்கு தன்னுடைய அம்மா நிக்கிறது மாதிரியே தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நந்து ஒளிச்சு வச்சிருந்தாரு இல்லையா அந்த சாமியுடைய அந்த கொலுசு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து அம்மா இதை போடுமா இனியும் நீ அழகா இருப்ப அப்படிங்கறது மாதிரி கொடுத்துருக்கிறாருங்க. இதை பார்த்த உடனே அந்த அம்மன் என்ன செய்திருக்க அப்படின்னா, இவருடைய தலையில தடவி கொடுத்து அப்படியே கூடவே கூட்டிட்டு போயிருக்குங்க. இது யாருக்கும் தெரியாது, ஆனா இந்த சத்தம் வந்துட்டு போன விஷயங்கள் மட்டும்தாங்க ரவியுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும், வேற என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த இடத்துல நந்து இதை சொல்றாரு. சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உடம்பெல்லாம் புல்லரித்து விட்டது அப்படின்னு தாங்க சொல்றாங்க. அந்த மாதிரி சிலிர்த்து இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பிறகு இவரை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கருப்பசாமி கோயிலில் கூட்டிட்டு வந்து அவருக்கு சில வர தண்ணீர் எல்லாம் தெளிக்கப்பட்டு கயர்லாம் கட்டப்பட்டு, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி எந்த பொருளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வராத, அதுவும் காட்டுக்குள்ளே இருந்து அது இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லி நம்மளுடைய நந்துவை வந்து தட்டி கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பத்திரகாளி அம்மனுடைய அருளை பெற்றிருக்கிறான் அப்படிங்கிறது மாதிரி தாங்க நந்துவை வந்து ஒரு பெரிய ஒரு இதாகவே பார்த்துருக்குறாங்க. நந்து இன்னைக்கு வேற லெவலில் இருந்துட்டு இருக்கிறாராம். ஆனால் நம்மளுடைய ரவி வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக நானும் ஒரு நாள் முன்னாடி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி தாங்க அவருக்கு இந்த சம்பவம் தேனி மாவட்டத்தில் நடந்திருக்குது. இப்படி தாங்க இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. நம்ம 2 சம்பவம் பார்த்தோம். இந்த 2 சம்பவத்தினுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. விஜிதா மற்றும் ரவி 2 நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிடுறேன். ஏன்னா இந்த கதைகளை வந்து அனுப்பிதிருந்து ரொம்ப நாளாகிடுச்சு. அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க, போட்டுருங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்போ தான் என்னால் போட முடிஞ்சது. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவத்துக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.